அரியலூர் சோழர் பாசன திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தி பாமக தலைவர் அன்புமணி இரண்டாம் நாள் பயணமாக நடைபயணம் மேற்கொண்டுள்ளார். விவரங்களை செய்தியாளர் செந்தில்குமாரிடம் கேட்கலாம். செந்தில்குமார், பாமக நிறுவனர் மேற்கொண்டுள்ள இந்த நடைபயணத்துல சுமார் எத்தனை பேர் கலந்து கொண்டிருக்காங்க? இந்த நடைபயணத்தோட நோக்கம் குறித்த முழுமையான விவரம். பிரியா, பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி சோழர் பாசன திட்டத்தை செயல்படுத்த கோரி நேற்றும் இன்றும் அரியலூர் மாவட்டத்தில் வந்து நடைபிரச்சாரத்தை வந்து ஈடுபட்டு வராங்க. இப்ப இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா, தற்போது வந்து அரியலூர் அரசு மருத்துவமனை அருகே வந்து இன்றைய நடைபயணம் வந்து தொடங்கிருச்சு. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா, அரியலூர் நகரில் உள்ள முக்கிய வீதியின் வழியாக அவர் வந்து நடைபயணத்தை வந்து மேற்கொண்டு வருகின்றார். குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா, அந்த கடைவீதியில் இருபுறமும் உள்ள கடைகள் மற்றும் பொதுமக்களிடம் வந்து திருமண மண்டபங்களில் உள்ள பொதுமக்கள்கள் மற்றும் வியாபாரிகள் அவர்களிடம் வந்து அந்த துண்டு பிரசுரங்களை கொடுத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றார். மேலும் வந்து பாத்தீங்கன்னா, அரியலூர் நகரில் இந்த பிரச்சாரம் நடைபெறும் பிரச்சாரம் முடிவடைந்த பிறகு அரியலூர், அப்புறம் வந்து வாலாஜி நகரம், சத்தனூர், உடையார்பாளையம், சூரியமணல், ஜெயங்கொண்டம் ஆகிய பகுதியிலும் வந்து இன்னைக்கு நடைபயணத்தை மேற்கொள்ள இருக்கிறாங்க. இதுல முக்கியமான இடம் பாத்தீங்கன்னா, கங்கை கொண்ட சோழபுரம் அருகே சோழகங்கம் எனப்படும் பொன்னேரியில வந்து அவர் பார்வையிட உள்ளார். இது வந்து பாத்தீங்கன்னா, சோழ காலத்தில் வந்து கொள்ளிடம் ஆற்றில் இருந்து இந்த பொன்னேரிக்கு வந்து நீர் வந்துள்ளது. இதன் மூலமாக இந்த பொன்னேரி நிரம்பி அதன் பிறகு வளவனாறு மற்றும் பாண்டியனாறு ஏரி அந்த மூலமாக செல்லு வீராணத்துக்கு வந்து இந்த தண்ணி சென்று கொண்டிருக்கிறது. தற்பொழுது வந்து இந்த பொன்னேரிக்கு வந்து கொள்ளிடத்திலிருந்து எந்த ஒரு மருத்துவ வாய்க்காலும் இல்லாத காரணத்தால் பொன்னேரி வந்து வற்றி காணப்படுகின்றது. இதனையடுத்து இதனை முடித்துவிட்டு இன்று இரவு வந்து காட்சிமன்ன கோவிலில் வந்து பிரச்சாரத்தை முடிக்கிறார். பிரியா, விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.